இந்த 15th குரூப்பில் குரூப் நம்பர் 15ல் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வார்த்தை வந்து ஹேவ், ஹெச்ஏவிஇ. எங்கே பார்த்தாலும் சதறி கிடக்கிற ஒரு வார்த்தை வந்து ஹேவ். ஹேவ்னா பெற்றிருக்கிறேன், இருக்கிறேன், வைத்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய மீனிங்கில் வரும். ஹேவ் அப்படின்னா பெற்றிருக்கிறேன். இதோட ஹேவில் 5 ஃபார்ம் இருக்குது. ஏன்னா ஹேவ் வந்து மெயின் வேர்பாகவும் பயன்படும், சப்போர்ட்டிங் வேர்பாகவும் பயன்படும். இந்த ஹேவுக்கு பற்றி நிறைய வீடியோ போட போகிறோம் ஃபியூச்சரில். பட் இந்த V1, V2, V3, V4, V5ங்கிற இர்ரெகுலர் வேர்ப் 5க்காக ஹேவை நம்ம பார்க்கணும்னா ரொம்ப ஈஸியாக பார்க்கலாங்க. ஹேவ் V1, ஹேட் HAD, ஹேட் V2, இன்னொரு ஹேட் அதே மாதிரி HAD, ஹேட் V3, ஹேவிங் HAVING, ஹேவிங் V4, HAS, ஹேஸ் V5, ஹேவ், ஹேட், ஹேட், ஹேவிங், ஹேஸ். அப்படின்னா வைத்திருக்கிறேன், வைத்திருந்தேன், வைத்திருந்து, அதுக்கப்புறம் பாருங்கள் ஹேவிங் வைத்திருந்து கொண்டு, அப்புறம் வைத்திருக்கிறான் அல் வைத்திருக்கிறது அல்ல வைத்திருக்கிறாள். ஹேவ், ஹேட், ஹேட், ஹேவிங், ஹேஸ். இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் வெர்பாகவும் செயல்படும், சப்போர்ட்டிங் வெர்பாகவும் செயல்படும். ஒரு மிகப்பெரிய, மிக மிக முக்கியமான ஒரு வெர்பு தான் ஹேவ். ஹேவ்னா வைத்திருக்கிறேன். ஸோ ஹேவ், ஹேட், ஹேட், ஹேவிங், ஹேஸ். இப்போ இந்த லிஸ்ட்டில் குரூப் நம்பர் 15ல் 2வது வாரத்துக்கு போவோம். இந்த ஹேவுக்கு அப்புறம் வர்ற 2வது வாரத்தை வந்து என்னென்னா HEAR, ஹியர், ஹியர்னால் கேட்குறது, HEAR, ஹியர். ஓகே, இது V1 தெரியும். இதோட V2, V3, V4, V5 என்னவா இருக்கும் இப்போ பார்த்துடலாமா? ஹியர், ஹேர்டு, ஹியர்டுன்னு சொல்லக்கூடாது, ஹேர்டு, HEARD, ஹேர்டு, HEARD, ஹேர்டு, ஹியர், ஹேர்டு, ஹேர்டு, ஹியரிங், ஹியர்ஸ். எகெயின், ஹியர்னா கேட்குறது, ஹேர்டுனா கேட்டது, இன்னொரு ஹேர்டுனா கேட்டு, அடுத்தது ஹியரிங் அப்படின்னா கேட்டுக்கொண்டு, ஃபைனலாக ஹியர்ஸ் அப்படின்னா கேட்கிறது இல்லைனா கேட்கிறான். எகெயின், ஹியர் கேட்கிறேன், ஹேர்டு கேட்டேன், ஹேர்டு கேட்டு, ஹியரிங் கேட்டுக்கொண்டு, ஹியர்ஸ் கேட்கிறான் அல்லது கேட்கிறது. எகெயின் இதுதான் வரப்போது. ஹேவுக்கு எப்படி ஹேடாக மாறிச்சோ இதேமாரி ஹியருக்கு வந்து ஹேடாக மாறுது. இந்த ஹேடாக மாறுது, அந்த டிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு வார்த்தை. எகெயின் இது குரூப் நம்பர் 15ல் உள்ள மிகப்பெரிய வார்த்தை. ஏன்னாக்கா இது அடிக்கடி இந்த ஹியருங்கிற வார்த்தையை வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். நீஸ் கேட்டிங்களா, இதை கேட்டிங்களா, அதை கேட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வார்த்தை ஹியர் அப்படிங்கிறது கேட்குறது. எஸ், இந்த ரெண்டு வார்த்தை ஹேவ், ஹேடுக்கு அப்புறம் 3வது வார்த்தை, இந்த குரூப் 15ல் 3வது வார்த்தை வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை தான் இந்த 3வது வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஹோல்டு, HOLD. ஹோல்டுக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் ஒரு முக்கியமான அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஹோல்டுன்னா பிடிக்கிறது. இப்போ பாருங்கள், ஹோல்ட் திஸ், ஹோல்ட் தட்டுமாங்க, இதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஹோல்டு. ஹோல்டு தான் V1. இந்த V1 எப்படி மாறலாம் பாருங்கள். ஹாவ் ஹேடாக மாறுது, ரைட், நம்ம பார்த்தோம். அதேமாதிரி ஹோல்டு வந்து ஹெல்டாக மாறும், வேறு ஏதாவது மாறாது. ஹோல்டு வந்து ஹெல்டாக மாறும், HOLD, ஹோல்டு, ஹெல்ட், HELD, ஹெல்டாக மாறுது. அப்புறம் திருப்பி 3வது V3யும் HELD, அப்புறம் வந்து ஹோல்டிங் HOLDANG, அப்புறம் கடைசி ஹோல்ஸ் HOLDLS, ஹோல்டு. நான் பிடிக்கிறேன், பிடித்தேன், பிடித்து, பிடித்து கொண்டு, பிடிக்கிறது இல்லைனா பிடிக்கிறாள் அல்லைனா பிடிக்கிறான். எகெயின் ஹோல்டு பிடிக்கிறேன், ஹெல்டு பிடித்தேன், ஹெல்டு பிடித்து, ஹோல்டிங் பிடித்து கொண்டு, ஹோல்ஸ் பிடிக்கிறது இல்லைனா பிடிக்கிறான். எகெயின் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. குரூப் நம்பர் 15 சின்ன குரூப்பாக இருந்தாலும் முக்கியமான வார்த்தைகள் நிறைய இதில் அடங்கி இருக்குது. அதனால் இந்த V1, V2, V3, V4, V5 மறந்துடாமல் அந்த ஆர்டர்லையே சொல்லணும். V1, V2, V3, V4 ஏன் அந்த ஆர்டரில் சொல்லணும்? இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம 20 வாக்கியங்கள் கட்டமைக்கலாம் ஆங்கிலத்தில். அந்த 20 வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொரு வாக்கியங்கள்லையும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு வேர்ப் ஃபார்ம் இந்த V1லேருந்து V5 வரலும் இருக்கிறது கட்டாயமாக வரும். எகெயின் இந்த வேர்பை நீங்கள் 5ஆக பார்க்க கற்றுக்கணும். இந்த வேர்ப் எந்த வேர்பாக இருந்தாலும் நீங்கள் 5ஆக பார்க்க கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேவுங்கிற மிகப்பெரிய வேர்பை எப்படி பார்ப்பீங்க? ஹேவ், ஹேட், ஹேட், ஹேவிங், ஹேஸ். இப்போ பார்த்தா ஹோல்டு, ஹோல்டு ரொம்ப பாப்புலர் வேர்பு. ஹோல்டு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஹோல்டு, ஹெல்ட், ஹெல்ட், ஹோல்டிங், ஹோல்ஸ். ஸோ இந்த 3 வார்த்தை பார்த்துட்டோம். இப்போ 4வது வார்த்தை
இந்த குரூப் நம்பர் 15ல பார்க்க போறோம். அந்த வார்த்தை வந்து சே, எஸ்ஏஒய், சே. சேன்னா சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டெய்லி நியூஸ் பேப்பர்ல வரும், டெய்லி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். சேன்னா சொல்றது, சே, செட், செட், சேயிங், சேஸ். எகெயின் இந்த V1லேருந்து V5 வரல உள்ள இந்த அஞ்சு வேர்ப் ஃபார்மை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். இதோட முக்கியத்துவத்தை சொல்லி மாளாது. எகெயின், சே சொல்கிறேன், செட் சொன்னேன், செட் சொல்லி, சேயிங் சொல்லிக்கொண்டு, சேஸ் சொல்கிறது இல்லைன்னா சொல்கிறான். இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தை தான் சே, செட், செட், சேயிங், சேஸ். கட்டாயமாக நீங்கள் வந்து இதை தரவாக ரிவைஸ் பண்ணணும். இது நாலாவது வார்த்தை இந்த குரூப்பில். மிக மிக முக்கியமான வார்த்தைகள்லாம் இந்த குரூப்பில் வருது. எகெயின் இந்த ஐந்து ஃபார்மு தெரிஞ்சாதான் நீங்கள் வாக்கியத்தை தவறில்லாமல் அமைக்க முடியும். இந்த அஞ்சு ஃபார்மும் தெரியலன்னா நீங்கள் தவறாக தான் அமைப்பீங்க, நீங்கள் சரியாக அமைக்க முடியாது. அதனால் சரியாக வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இந்த அஞ்சு ஃபார்ம் வேணும். இந்த அஞ்சு ஃபார்ம் வேர்புக்கு மட்டுமே உள்ள தனிப்பண்பு. அதனால தான் ஒரு வாக்கியத்தில் மிக முக்கிய வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா இந்த ஆக்ஷன் வேர்டு, இந்த செயல் வார்த்தை, இந்த வினைச்சொல்லை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வினைச்சொல் தான் இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நாலு வார்த்தை பார்த்துட்டோம். இப்போ அஞ்சாவது வார்த்தை குரூப் 15ல பாப்போம். இந்த வகை 15ல வர அஞ்சாவது வார்த்தை வந்து நம்ம ரெகுலரா பண்றது தான், டெய்லி பண்ற வேலை தான் உட்காரதுங்க. அந்த உட்காரது தான் இங்க அஞ்சாவது வார்த்தை. சிட், SIT, சிட்னா உட்காரது. நிறைய பேருக்கு தெரியும் சிட், உட்காருகிறேன். சாட், SAT, அந்த ஐ வந்து ஏவா மாறும். சாட், உட்கார்ந்தேன். திருப்பி இன்னொரு சாட், SAT, சாட், உட்கார்ந்து. அப்புறம் சிட்டிங், உட்கார்ந்து கொண்டு. அப்புறம் ஃபைனலாக சிட்ஸ், உட்காருறது, உட்காருகிறது இல்லைன்னா உட்காருகிறான். சிட், உட்காருகிறேன். சாட், உட்கார்ந்தேன். சாட், உட்கார்ந்து. சிட்டிங், உட்கார்ந்து கொண்டு. சிட்ஸ், உட்காருகிறது இல்லைன்னா உட்காருகிறான். இந்த முக்கியமாக இது அஞ்சாவது வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சிட் ஸ்டாண்டர்டுன்னு ரெகுலராக செய்கிறது, டெய்லி நம்ம பண்ணுறது. அதனால் டெய்லி எந்த விஷயத்தை பண்ணுறோமோ அந்த விஷயத்த அந்த பேர் உள்ள வேர்பை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா அதை தான் நீங்கள் டெய்லி பயன்படுத்த போகிறீங்க. நீங்கள் டெய்லி என்னத்தை பண்ணுறீங்களோ அதை தான் சொல்ல போகிறீங்க, பேச போகிறீங்க. இன்றைக்கி தூங்கிட்டீங்களா, இன்றைக்கி உட்காந்துட்டிங்களா, இன்றைக்கி ஏந்திரிச்சிட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரியா? எதை வந்து நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பண்ணுறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தை சிட், சாட், சாட், சிட்டிங், சிட்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிற ஒரு வார்த்தை. அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பிட். இதுதான் இந்த குரூப்பில் கடைசி வார்த்தை ஸ்பிட். ஸ்பிட்னா எச்சு துப்புறது, SPIT. டோன்ட் ஸ்பிட்னுலாம் சொல்லுவாங்க. பப்ளிக் பிளேஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க டோன்ட் ஸ்பிட்னு எழுதியிருப்பாங்க. எச்சில் துப்பாதீர்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பிட் அப்படின்னா SPIT, எச்சு துப்புறது. ஸ்பிட், ஸ்பேட், ஸ்பேட். அங்கே பார்த்தீங்களா சிட், சாட், சாட், சிட்டிங், சிட்ஸ்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. அதனால தான் அந்த குரூப்பில், அந்த குழுவில், அந்த வகையில் இதுவும் இருக்குது. எது எங்கே சிட் இருக்கோ அங்கேயே ஸ்பிட்டும் இருக்குது. ஸ்பிட், ஸ்பேட், ஸ்பேட், ஸ்பிட்டிங், ஸ்பிட்ஸ். எச்சு துப்பி கொண்டு. அப்புறம் எச்சு துப்புகிறான், இல்லைன்னா எச்சு துப்புகிறது, இல்லைனா எச்சு துப்புகிறாள். ஸ்பிட், ஸ்பேட், ஸ்பேட், ஸ்பிட்டிங், ஸ்பிட்ஸ். எகெயின் நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம், இந்த குரூப்பு 15வது குரூப்பு முடியுது. இதுலேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதோட முக்கியத்துவம் அளப்பரியது. இதோட இந்த அஞ்சு வார்த்தையோட முக்கியத்துவம் அளப்பரியது. ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறீங்க ஸ்பிட்டுன்னு, அதுக்கு பின்னாடி ஸ்பேட்டுன்னு இருக்குது. ஸ்பேட்டு, ஸ்பிட்டிங், ஸ்பிட்ஸ்னு இன்னும் நாலு வார்த்தை இருக்குது. அப்போ ஒரு வார்த்தை தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறப்ப அஞ்சு வார்த்தை உங்களுக்கு தெரியுது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வினைச்சொல், ஒரு செயல் வார்த்தை அஞ்சாக நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கையில் கிடைக்குது. நீங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனாலேயே இந்த V1, V2, V3, V4, V5ங்கிற இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுது ஆங்கில இலக்கணத்துலேயும் இலக்கியத்துலேயும். கட்டாயமாக இதை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் உதாசீனப்படுத்திட்டு ஒதுங்கிடாதீங்க. இந்த 15 வீடியோவையும் கண்டினியூஸாக திருப்பி திருப்பி புரிகிறவர்களும் பாருங்கள். அதில் ஏதாவது ஸ்டில் உங்களுக்கு கொஸ்டின், கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குன்னா கட்டாயமாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடன் பதிலளிக்கிறோம். இப்போ குரூப் 15 முடிஞ்சிச்சு. இன்கேஸ் ரிவிஷன் பண்ணணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக போய் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குரூப் நம்பர் 16, இந்த குழு 16, இந்த வகை 16க்கு போகலாம்.